நண்பர்களுக்கு வணக்கம். இஸ் பிரேக்கிங் நியூஸ் தமிழ். வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணி 5 வருஷமாக வேலையில்லாமல் காத்துட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வருஷத்துக்கு 7200 ரூபா உதவித்தொகையானது தமிழக அரசானது அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம நியூஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிருங்க. 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மாதம் 300 ரூபாயும், 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மாதம் 400 ரூபாயும், பட்டதாரிகள் மற்றும் முதுகலை பட்டதாரிகளுக்கு மாதம் 600 ரூபாயும் உதவித்தொகையாக வழங்கப்பட்டு வருது. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சு 5 வருஷம் நிறைவடைந்த பின்னரும் வேலை இல்லாமல் காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தமிழ்நாடு அரசானது இந்த உதவித்தொகையை வழங்கிட்டு வராங்க. இந்த திட்டத்தின் கீழே 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கு மட்டும்தான் பணம் கொடுப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறல அப்படின்னாலும் மாதம் உங்களுக்கு 200 ரூபாய் வந்து கொடுப்பாங்க. ஸோ 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 300 ரூபாயும், 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவங்களுக்கு மாதம் 400 ரூபாயும் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பட்டதாரிகள் அதாவது அண்டர் கிராஜுவேஷன் இல்லை போஸ்ட் கிராஜுவேஷன் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு 600 ரூபாய் வந்து உதவித்தொகையாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு 10ஆம் வகுப்பு தோல்வி அடைஞ்சிருந்தாலோ அல்லது தேர்ச்சி பெற்றிருந்தாலோ உங்களுக்கு 600 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து மந்த்லி வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி மேல்நிலை கல்வி அதாவது +2 வந்து நீங்கள் வந்து தேர்ச்சி பெற்றிருந்தீங்க அப்படின்னா 750 ரூபாயும், பட்டப்படிப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் 1000 ரூபாயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வங்கி கணக்கில் நேரடியாக வந்து செலுத்தப்படும். ஸோ குடும்ப ஆண்டு வருமானம் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் குடும்ப ஆண்டு வருமானம் 72,000 ரூபாய்க்கு கீழே இருந்தால் மட்டுமே போதும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ வருவாய்த்துறையிலிருந்து வருமான சான்று பெற்று சமர்ப்பிக்க வேணும் அப்படின்னு வந்து தமிழக அரசானது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மாற்றுத்திறனாளி விண்ணப்பதாரர்களுக்கு வருமான உச்சவரம்பு கிடையவே கிடையாது. ஸோ மாற்றுத்திறனாளியாக இருந்தால் மட்டுமே போதுமானது இந்த ஸ்கீமில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் சேரணும் அப்படின்னா என்ன ஏஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் பார்த்தீங்கன்னா 40 வயசு வந்து நீங்கள் வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கக்கூடாது. ஸோ 40 வயசுக்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் இதுக்கு வந்து எலிஜிபிள். ஆதி திராவிடர் அல்லது பழங்குடியின விண்ணப்பதாரர்கள் பார்த்தீங்க 45 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரர் அரசு துறையிலும் தனியார் துறையில் எந்த விதமான ஊதியமும் அல்லது ஒர்க்லேயே வந்து இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து எந்த ஒர்க்லேயுமே இருக்கக்கூடாது. சுய வேலைவாய்ப்பு செய்யக்கூடிய நபராகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் வேலை இல்லாமல் சும்மா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த உதவித்தொகையானது உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே வந்து சேரும் அப்படின்னு வந்து தமிழக அரசானது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எவ்வளோ வருஷத்துக்கு வந்து இது கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை விண்ணப்பித்த நாளிலிருந்து 3 வருஷத்துக்கு வந்து இந்த உதவித்தொகையானது வழங்கப்படும்னு சொல்லிக்கிறாங்க. ஆதி திராவிட பழங்குடியின விண்ணப்பதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 45 வயசு வரைக்குமே இந்த உதவித்தொகையானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. மாற்றுத்திறனாளி விண்ணப்பதாரர்களுக்கு வயது வரம்பே கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து லைஃப் டைம் வந்து இது வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த உதவித்தொகை பெறும் காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட பதிவை தொடர்ந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் எப்படி நாம் வந்து விண்ணப்பிக்கிறதுன்னு பார்த்தோம்னா அந்தந்த மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையங்களில் பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்பங்கள் வந்து வழங்கப்படும் சொல்லிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேலம், அரியலூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பங்கள் வந்து கொடுத்துட்டு வராங்க. ஸோ அந்த மாவட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ விண்ணப்பிக்க நபர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய மாவட்டத்திற்குள்ளார தேசியமயமாக்கப்பட்ட ஏதேனும் ஒரு வங்கியில் நீங்கள் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கணும். ஸோ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, உங்களுடைய பிரான்ச்சோட அட்ரஸ்ஸு, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிரான்ச் கோடு, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விண்ணப்ப படிவத்தில் பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சரியாக நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிடுங்க. ஸோ தொழில் படிப்பு படித்த மாணவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ பொறியியல், மருத்துவம், கால்நடை மருத்துவம், விவசாயம், சட்டம் போன்ற தொழில் படிப்புகளில் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த உதவித்தொகையானது வழங்கப்படாது. உதவித்தொகை பெறும் காலகட்டத்தில் வேலைவாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உடனடியாக வேலைவாய்ப்பு அலுவலகத்துக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பணி நியமனம் பெற்றவர்களுக்கு உதவித்தொகையானது நிறுத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இந்த ஸ்கீமை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா PDF லிங்க் ஆனது கொடுத்துருங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரியான அரசு இலவசம் சார்ந்த அனைத்து செய்திகளையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.